நடிகர் மாரிமுத்து எனக்கு வந்து சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேல பழக்கம். அவருடைய படங்கள் எல்லாம் பாக்கும்போது நான் அவர் ஃபோன் நம்பர் ஒரு தடவை நிக்கில் முருகன் கிட்ட கேட்டு வாங்கி அவருக்கு ஃபோன் பண்ணி நான் பாராட்டினேன். குறிப்பா பரியேறும் பெருமாள் அது ஒரு அவர் வந்து ஒரு சவுத்துல இருந்து வந்தவர். அந்த ஸ்லாங்கையும் விடாம பாடி லாங்குவேஜும் ஒரு கெத்தா இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் நல்லா இப்போ இன்ஸ்பெக்டர் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் அதை தாண்டி ஒரு சமுதாய தலைவராக சமுதாயத்தை ரெப்ரசென்ட் பண்ணுற அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. கருத்து வேறுபாடெல்லாம் இருக்கும், ஆனால் சொல்லுவேன் சார் நீங்கள் இப்படி பேசக்கூடாதுமே லச்சார் அது நம்ப அது பரவாயில்ல சார், அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்கள் கருத்து உங்களுக்கு என் கருத்து எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான். அதனாலேயே எதிர்நீச்சல் வந்தபோது சொன்னேன் இந்த எதிர்நீச்சலுக்காக மிகச்சிறந்த நடிகர் பட்டம் நீங்கள் அவார்டு கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. ஏனென்றால் தொலைக்காட்சி தொடர் என்றாலே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தொடர்களில் பெண் நடிகைகளுக்கு பெரிய பேர் வருதுங்கிறது நேச்சுரல். ஆனால் அதில் ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி பண்ணி நாலு அதில் நாலு ஹீரோயின்ஸ் இருக்காங்க அதையும் தாண்டி ஒரு வில்லனில் டாப் வில்லன் இவர் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து எல்லாரும் ரசிக்கக்கூடியது. என்ன இந்த வாரம் மாரிமுத்து சீன் குறைச்சலாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு லேடிஸ் இன்னைக்கு காலையில் என்னோட ஒய்ஃபு டாக்டர்லாம் இந்த நியூஸை கேள்விப்பட்டு டிஃபன் கூட சாப்பிடலாம் அவங்க. அந்த அளவுக்கு அவங்க அப்செட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு நேரடியாக தெரியாது மாரிமுத்து அவர்களை. ஆனால் இது தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் தொலைக்காட்சி தொடர் யூடியூப் இருக்கிற வரைக்கும் மாரிமுத்து நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் உண்மையான இழப்பு அந்த குடும்பத்தாருக்கு. ஃபிசிக்கலாக அவர் இன்றைக்கி காலையில் டிஃபன் சாப்பிட்டு போனவர் இல்லை, இப்போ இருக்கார் பாடி, நாளைக்கு இல்லை ஃபோட்டோவாக தான் இருப்பார். ஆனால் அவர்களுக்கு நம்முடைய ஆறுதல் அனுதாபங்கள் மட்டும் இல்லை, நம்முடைய உதவி தேவைப்படும்போது நம்ம செய்யணும். அதுதான் என்னுடைய இது. இந்த ஜாதி மதம் எல்லாவற்றையும் தாண்டி மனித நேயம் அதுதான் முக்கியம். ஏன்னா யார் என்ன காஸ்ட்டுங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஒரு சூழல் இப்போ இருக்கீங்க, 10 கேமராமேன் இருக்கீங்க, 10 மைக் வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். நீங்கள் மீடியா மீடியாங்கிற ஒரு இதில் வரோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் எந்த இணக்கமான ஒரு குழுக்குள்ளே வரமோ அந்த இணக்கமான குழுவில் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவர் இன்னொரு 80 வயசு இருந்திருக்கலாம், 100 வயசு இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஒரு பொண்ணுக்கு நினச்சி பாருங்க அப்பா இல்லையேன்ட்டு. ஏன்னா நான் ஒரு பெண்ணுக்கு தந்தை. அப்போது அந்த இழப்புங்கிறது வந்து அந்த குடும்பத்தாருக்கு வந்து அது ஈடு செய்ய முடியாது. என்ன ஆறுதல் சொன்னாலும் அது இன்றைக்கி அந்த கூட்டம் கலைஞ்சிடும், நாளையோடு போயிடும். அப்போ நாளைக்கு தனியாக இருக்கும்போது அவங்க அப்பா செஞ்ச நல்லது, அப்பா செஞ்ச விஷயம், அப்பா உசர்த்தின விஷயம் எல்லாம் திரும்ப திரும்ப நினைவுகள் போகாது. ஆனால் அந்த குடும்பத்துக்கு தான் நம்மளுடைய ஆறுதல் அனுதாபங்கள் எல்லாமே நல்லபடியாக நம்ம கொடுத்து இந்த சப்போர்ட்டை நம்ம கொடுக்கணும். மாரிமுத்துடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அதுதான் முக்கியம். அது அந்த மாதிரியான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சீரியல் நடிக்கிறாங்க, ஒரு தொலைக்காட்சி தொடரில் இருக்காங்கன்னா அந்த தொலைக்காட்சி அந்த சீரியலில் இருக்கிறவங்க மட்டுமல்லாமல் எல்லா தொலைக்காட்சியிலும் நடிக்கக்கூடிய அனைத்து நடிகர்களும் இங்கே வந்திருக்கிறது. மாரிமுத்து அவர் சம்பாதித்து வைத்த நட்பு அதுதான், நட்பு தான் கடைசி வரைக்கும் வருவங்கிறத இன்றைக்கி மாரிமுத்து நிரூபிச்சார். மீண்டும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். சொல்லியிருக்கேன் அந்த படத்தில் எனக்கு பேராக நடித்தது அண்ணன் தான். அதுக்கப்புறம் நாங்கள் நடித்த எல்லா படத்துலையுமே அண்ணன் வந்து ஜாலியாகவும் பேசுவார், அதே சமயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும் எப்படி நடிக்கணும் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நம்ம கூட நடிக்கிறோம்னா அவர் மட்டும் நடிக்க மாட்டார், கூட நடிக்கிறவங்களுக்கு இப்படி நடிங்க அப்படி நடிங்கன்னு நடிக்க நல்லா சொல்லிக் கொடுப்பாப்புல. இப்போ தான் நாங்கள் சங்கரன் கோயிலில் நானும் அண்ணாவும் நடிச்சுட்டு வந்தோம். வந்து இப்போ தான் நேற்று தான் நான் வீட்டில் இருக்கேன். இன்றைக்கி இப்படி ஒரு செய்தி வந்துருச்சு, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. இப்போ இதை வச்சு தெரியுதுன்னா இப்போ வந்து அண்ணன் என்னையே எப்போவுமே உடம்பு நல்லா வச்சுக்கமா ஆரோக்கியமாக இருக்கணும், 40 வயசு ஆகிட்டு உனக்கு கவனமாக இருன்னு சொல்லுவாங்க. எனக்கு எனக்கு ஷாக்காக இருக்குது இப்போ இதுலேருந்து எனக்கு ஒரே ஒன்று தெரியுது, இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணும். அடுத்த நொடிங்கிறது நம்மளுக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதில்லை. கொடுக்குற காலத்தில் வந்து நமக்குன்னு கொடுத்த வாழ்க்கையை இப்போ வந்து இந்த பத்திரிக்கைக்காரவியை எதுவும் சொல்லிடுவாவே, இல்லை அவிய சொல்லிடுவாவே இவிய சொல்லிடுவாவன்னு வாழாமல் நமக்காக நமக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும்னு ஒரே ஒரு விஷயம் இப்போ நான் கற்றுருக்குறேன். அதனால் எல்லாருமே இருக்கிற காலங்களில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிருங்க. அடுத்தவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னா அதில் நம்ம யாரும் இடைக்குள்ள யாருமே தொழிலுக்காக கூட போகக்கூடாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது. நல்ல ஒரு நடிகர்,
நிறைய அவங்க கிட்ட இருந்து நிறைய கருத்துக்களை தான் நகைச்சுவையோடு சேர்ந்து நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. இன்னொன்று தீபா நடிக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, சம்பளத்தை கரெக்டாக வாங்கினியா வாங்கினியான்னு அப்படிலாம் சொல்லி தருவாங்க. வாங்கிருமா இல்லைன்னா கிடைக்காதுன்னு நல்ல அண்ணே இப்படி என்னை ரொம்ப